இந்த உலகத்திலே ஏழ்மையில் செல்வத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி மாற்றி வைத்திருப்பது இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்குவதற்காக. அல்லாஹ் செல்வந்தவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தது இந்த உலக அமைப்பை நேர்படுத்துவதற்காக, அவர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் என்பதற்காக. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுப்பது அவன் மட்டும் வாழ்வதற்காக அல்ல. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்து ஒருவரை ஏழையாக அவருக்கு அருகிலேயே அமைத்திருப்பது அவரிடமிருந்து செல்வம் இவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹுடைய செல்வத் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் அல்லாஹுவை பயந்திருந்தால் தன் அன்றாட வாழ்விற்கு கூட சிரமப்படக்கூடிய ஃபக்கீர்கள், ஏழ்மையான முஸ்லிம்கள் இந்த சமூகத்தில் இருந்திருக்க மாட்டார்கள். செல்வத்தை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுப்பது உன் ஹக்கிலிருந்து நீ கொடுக்க வேண்டும் என்பதற்காக. உன் மூலியமாக அல்லாஹ் ஒருவரை நேர்படுத்த விரும்புகிறான் அவருடைய வாழ்வாதாரத்தை என்பதற்காக. ஆனால் நாம் அதில் குறைவுபடுகிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். தங்களுக்கு தேவை இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்ததை நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று கொடுப்பார்கள். அன்சாரி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு விருந்திற்காக அனுப்புகிறார்கள் ஒரு தோழரை. தன் மனைவி இடத்திலே கேட்கிறார்கள், என்ன உணவு இருக்கிறது என்று. மனைவி சொன்னார்கள், குழந்தைக்கு உள்ள உணவுதான் என்று. திரைக்கு பின்னால் அமர்ந்து கொள்வோம், விளக்கை ஏற்றி அணைத்துக் கொள்வோம், சாப்பிடுவது போல் சைகை செய்வோம், வந்தவர் சாப்பிட்டு செல்லட்டும் என்று. அது போல் நடக்கிறது. அல்லாஹுடைய தூதர் மறுநாள் கேட்டார்கள், இரவில் அல்லாஹுடைய விருந்தாளிக்கு உணவளித்தவர் யார்? அவரை பார்த்து அல்லாஹ் சிரித்தான், அவருடைய செயலை அல்லாஹ் அங்கீகரித்தான் என்று சொன்னார். வல்லதீன தபவ்வு الدار والايمان من قبلهم يحبون من هاجر اليهم ولا يجدون في صدورهم حاجة مما اوتوا ويؤثرون على انفسهم ولو كان بهم خصاصة. தங்களுக்கு தேவை இருந்தபோதும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து உதவியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். யார் கஞ்சத்தனத்திலிருந்து விடுபட்டு வாழ்கிறாரோ அவரே வெற்றியடைந்தவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹிஜ்ரத்திற்கு அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே உள்ளத்தால் தங்களுடைய கதவுகளை திறந்த ஈமானுடையவர்கள் என்று அல்லாஹ் அவர்களை போற்றுகிறான். அல்லாஹ் எமக்கு கொடுத்த செல்வம் அதிலிருந்து ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக, வறியவர்களுக்கு கொடுப்பதற்காக, எம்முடைய குடும்பத்தை மட்டும் சூழ்ந்து கொள்வதற்காக அல்ல. அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் உலகத்திலே மனிதர்கள் சிரமப்படக்கூடிய வாழ்வாதாரத்திற்கு சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கில் இருந்து கொடுப்பது என் மீது கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ் எம்முடைய உள்ளத்தை உழுக்க வேண்டும். இன்னொரு தலைப்பில் அந்த ஹதீஸை நான் கூறினேன், இந்த நேரத்திலும் அந்த ஹதீஸை நான் கூறுகிறேன். என் சிந்தனையை அந்த ஹதீஸ் சுரண்டு கொண்டே இருக்கிறது. அதை எவ்வளவு சப்தமிட்டு சொல்ல முடியுமோ அவ்வளவு சப்தமிட்டு சொல்வதற்கு என் மனம் நாடுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களில் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள் மனிதர்களுக்கு பலனளிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்கள். யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக. அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல்களில் ஒன்று ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் மகிழ்வை ஏற்படுத்துவது, அவருடைய சிரமத்தை நீக்குவது, அவருடைய கடனை நீக்குவது, அடைப்பது, அவருடைய வறுமையை பசியை நீக்குவது. இதுதான் அடியார்களுடைய செயலில் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது. ஒரு மனிதன் தன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய தேவைக்காக அவனோடு நடந்து சென்றால் அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பள்ளியில் மஸ்ஜிது நபவி, இந்த பள்ளிவாசலில் இஃதிகாஃப் ஒரு மாதம் இருப்பதை விட மேலானது. எந்த ஒரு முஸ்லிமுடைய சகோதரனின் தேவையை நிறைவேற்றுவதற்காக அவனோடு நடந்து செல்வாரோ அவருடைய பாதத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நிலைப்படுத்துவான்.
நிலை தடுமாறக்கூடிய அந்த நேரத்தில் உங்களால் முடிந்ததை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். நீ கொடு, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். எவ்வளவு முடியுமோ ரிஸ்கை கொடுப்பதென்றால் செல்வத்தை மட்டுமல்ல, உங்களுக்கு அல்லாஹ் அழகிய ஆடையை கொடுத்திருந்தால் அழகிய ஆடை இல்லாதவர்களுக்கு அழகிய ஆடையை கொடுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் மூன்று வேளை உணவை கொடுத்திருந்தால் ஒரு வேளை உணவுக்கு சிரமப்படக்கூடியவர்களுக்கு உணவை கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மகிழ்வை கொடுத்திருந்தால், மகிழ்ச்சி என்ற ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்திருந்தால், அந்த மகிழ்ச்சி இல்லாமல் சிரமப்படக்கூடிய மனிதர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லுங்கள், நல்ல வார்த்தையை கூறுங்கள். கவலைப்படாதே தோழரே, நான் இருக்கிறேன் உன்னோடு என்ற அழகிய வார்த்தைகளை கூறி அவருடைய உள்ளத்தை திடப்படுத்துங்கள். அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கிலிருந்து எதை உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள். அல்லாஹ் அதை நேசிக்கிறார், அல்லாஹ் அதை விரும்புகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மாதம் மஸ்ஜித் நபவியில் இஃத்திகாஃப் இருப்பதை விட மேலானது ஒரு சகோதரனின் தேவைக்காக அவனோடு நடந்து சென்றான். தீனுடைய அழகை பாருங்கள், அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்துடைய நிலையை பாருங்கள். இன்ன காரூன கான மின் மூஸ் மின் கௌமி மூசா, காரூனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மூசாவுடைய சமூகத்தில் வாழ்ந்தான், எல்லை மீறினான், எல்லை மீறினான். அல்லாஹ் அவனுக்கு பல கஜானாக்களை கொடுத்திருந்தான், அவனுடைய சாவியை பல சக்தி உள்ளவர்கள் சுமந்து செல்ல வேண்டும். அந்த சமூகம் அவனிடத்திலே சொன்னது, பெருமை கொள்ளாதே, இன் அல்லாஹ் லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமை கொள்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு அத்தாரல் ஆகிரா, அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நீ செலவழித்து மறுமைக்காக உன்னை தயார்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். உன்னுடைய பங்கையும் மறந்து விடாதே, உன்னை எப்படி இப்படி அழகுபடுத்தினானோ அது போன்று நீயும் அழகுபடுத்து பிறரை. அந்த வார்த்தை அல்லாஹ் அங்கீகரித்து குர்ஆனிலே பதிகிறான், உங்களுக்கு அல்லாஹ் எப்படி ரிஸ்கை கொடுத்தாடோ அது போன்று நீங்களும் பிறருக்கு ரிஸ்கை கொடுங்கள். அல்லாஹ் அதை விரும்புகிறான், உங்களை காரணமாக ஆக்கி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். அவ்வளவுதான், ஏதோ நான் சம்பாதித்த செல்வம், நான் திறமையால், என் உழைப்பால், என் பரம்பரையால் நான் வைத்திருக்கக்கூடிய செல்வம், நான் ஏன் கொடுக்க வேண்டும்? காரூன் சொன்னான், யார் செல்வத்திலிருந்து யார் கொடுப்பது? இன்னமா உதீதுஹு அலா இல்மின் இந்தி, என்னுடைய கல்வியால், என்னுடைய இல்மால் சேகரித்த கஜானாக்கள் இது என்று சொன்னான். அல்லாஹ் நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான், பெருமை கொண்டான். அல்லாஹ் அவனை பூமிக்குள் புதைய வைத்தான். ஆனால் மூமின்கள், நான் சுமந்திருக்கக்கூடிய இந்த செல்வம் என் உழைப்பால் அல்ல, இந்த ரிஸ்க் என்னுடைய திறமையால் அல்ல, என் கஷ்டத்தால், என்னுடைய இந்த என்னுடைய வாழ்வில் நான் செய்த பலனால், தியாகத்தால் அல்ல, அல்லாஹ் முடிவெடுத்து எனக்கு கொடுத்திருப்பது, என் செல்வம் அல்லாஹ் கொடுத்தது, இதிலிருந்து நீ கேட்டால் கொடுக்காமல் இருப்பதற்கு நான் யார் என்று அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள். அவர்கள்தான் சஹாபாக்கள், அவர்கள்தான் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள், அவர்கள்தான் இந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். அல்லாஹ் அந்த முஃமின்களாக எம்மை ஆக்குவானார். அர்ரிஸ்கு முகத்தர், முடிவெடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரிஸ்குடைய பாடத்தில் மிக இன்பமான ஹதீஸ் அது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் என்னுடைய உள்ளத்தில் கூறினார், அன்ன நஃப்ஸன் லன் தமூத ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா வ அஜலஹா, இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆத்மாவும் அதனுடைய வாழ்வாதாரத்தை முடிக்காமல், அல்லாஹ் நிர்ணயித்த ரிஸ்கை முடிக்காமல், அந்த வாழ்வுடைய நாட்கள் நிமிடங்கள் முடியாமல் உலகத்திலிருந்து மரணமாகாது. ஒரு மனிதன் மரணமாகிறான் என்றால் அந்த நேரத்தில், அந்த நிமிடத்தில், அந்த நிலையில் 50,000 உலகம் வானம் பூமிகளை படைப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறாள், அதற்கு முன்னதாகவே அவனுடைய எய்மில் அது இருக்கிறது.
முடிவில்லாமல் ஆரம்பம் இல்லாத இல்மில் அல்லாவிற்கு அல்லா அறிந்த உணர்வை உண்டு நடப்பதால் அது அப்போதுதான் அல்லாவிற்கு தெரியும் என்று இல்லை. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் முடிவு செய்வான் என்று இல்லை. எல்லாம் முடிவு செய்யப்பட்டது. அவனுடைய ரிஸ்கை முடிக்காமல் அவன் மரணமாக மாட்டான். இவ்வளவு செல்வம் தான் இவன் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அவ்வளவு செல்வத்தை சம்பாதித்து தான் அந்த ஒரு ரூபாயையும் சேகரித்து தான் மூத்தா போவான். இவ்வளவு தண்ணீர் தான் அவன் அருந்துவது அவனுடைய நிலைமை என்றால் அவ்வளவு தண்ணீரை அந்த கடைசி சொட்டு அவனுடைய வாயில் நுழையாமல் அவன் மூத்தாக மாட்டான். அதனால் தேடுவதில் அழகிய முறையை கையாளுங்கள், ஹலாலான முறையை கையாளுங்கள். யாரும் உங்களில் ரிஸ்கை தேடும் போது அல்லாஹ்வுடைய பாவத்தில் அதை சேகரித்து விடாதீர்கள், அல்லாஹ் தடுத்ததில் சேகரித்து விடாதீர்கள். ஏன்? அல்லாஹ்விடத்தில் இருப்பதை ஒருபோதும் அடைய முடியாது அவனுக்கு கட்டுப்படுவதில் இருப்பதை தவிர. அல்லாட்ட இருக்கிறது வேணுமா? கட்டுப்படுங்க கிடைக்கும். அல்லாஹுடைய ரஹ்மத் விசேஷமாக வேண்டுமா? அர் ரஹீம் அர் ரஹ்மான் கொடுப்பான், அவனுக்கு கட்டுப்பட்டான். தௌபா அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? கட்டுப்படுங்கள். ரிஸ்க் வேண்டுமா? கட்டுப்படுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். குறிப்பாக ஈமானுடைய ரிஸ்க் வேண்டுமா? கட்டுப்படுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். ஒருபோதும் ஹராமில் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அடைந்து விட முடியாது. ஒரு நிகழ்வை சொல்கிறேன். ஒரு முஸ்லிம் வாலிபன் ஒரு இன்டர்வியூவுக்கு செல்கிறான் தன்னுடைய வேலைக்காக. அவர் கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்னவென்று? முஹம்மத். அதை சுருக்கமாக அவர் வேறொரு வார்த்தையில் வைத்திருக்கிறார். அவர் கேட்டான், நீ முஹம்மதானே, ஏன் இந்த பெயரை வைத்திருக்கிறாய் என்று. அழகிற்காக என்று சொல்கிறார். அழகிற்காக அல்ல, இன்று பலர் சொல்வதைப் போல் தான் தங்களை முஸ்லிம்களாக அவர்கள் வெளிப்படுத்த விரும்பவில்லை. தங்களுடைய பெயர்களை கூறி நான் முஸ்லிம் என்ற நிலையை அவர்கள் சொல்வதற்கு பயம். எங்கே என்னை பின்னுக்கு தள்ளிவிடுவார்களோ, என்னை ஒரு மதவாதி என்று அடையாளம் காட்டி விடுவார்களோ என்று அவர் இன்று பலர் வெட்கப்படுவதைப் போல வெட்கப்படுகிறார். அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. அந்த இன்டர்வியூ எடுப்பவர் கேட்டார், இன்று வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நேரம், இன்டர்வியூக்கு வந்திருக்கிறாயே என்று. நீங்கள் ஃப்ரைடே ப்ரேயருக்கெல்லாம் போக மாட்டீங்களான்னு சொல்லி அவர் சொன்னார். நான் போயிட்டேன்னா இந்த வேலை கிடைக்காது எனக்கு, அதனால் அதை விட்டுட்டு வந்தேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ரொம்ப கம்பல்சரிலாம் இல்லை அப்படின்னு சொன்னார். எல்லாவற்றிற்கும் கேட்கக்கூடிய மற்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் அவர் பதில் சொல்லி விடுகிறார். இன்டர்வியூ முடிந்து வீட்டுக்கு சென்று விடுகிறார். அதில் அந்த வேலைக்காக நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார். 2-3 நாட்கள் கழிகிறது, அவருக்கு ஃபோன் வரல. அந்த நிறுவனத்திற்கு கால் செய்து கேட்கிறார், இப்படி இன்டர்வியூவுக்கு வந்தேன், என்னால் முடிந்தவரை தெளிவான பதில்களை சொன்னேன், நான் ஏன் எடுக்கப்படலை? அங்கே எடுத்தவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரியலை, இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கு தான் தெரியும், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உங்களைன்னு சொல்லி. உடனடியாக அவரிடத்திலே ஃபோன் பரிமாறப்படுகிறது. அவரிடத்திலே கேட்டார், ஏன் என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்று. அவர் சொன்னார், இந்த வார்த்தை அழகானது, ஏற்று வாழக்கூடிய வாழ்வு முறைக்கு அந்த மார்க்கத்திற்கு நீ நேர்மையாக நடக்காத போது உன்னை நிறுவனத்தில் எடுத்தால் எப்படி நீ நேர்மையாக இருப்பாய்? உன்னை நீ முஸ்லீமாக வெளிப்படுத்துவதற்கு உன் நீ பின்பற்றக்கூடிய தீனுக்கு நீதியானவனாக நீ இல்லாத போது ஒரு காசுக்காக நீ வரக்கூடிய நிறுவனத்திற்கு நீ எப்படி நீதியாக இருப்பாய் என்று கேட்டார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விடத்தில் இருப்பதை ஒருபோதும் அவன் அனுமதிக்காததை கொண்டு பெற்றுவிட முடியாது. கண்ணியம் என்பது அல்லாஹுடைய தீனில். யார் ஒருவர் கண்ணியத்தை மற்ற வழிகளில் தேடுவாரோ அது அவருக்கு இழிவைத்தான் கொடுக்கும், எதையும் கொடுத்து விடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸ், அல்லாஹு அக்பர், என்ன ஹதீஸ் பாருங்கள், மன் கானத்தில் ஆகிரத்து ஹம்மஹு, யாருடைய நோக்கம் மறுமையோ,
ஜஅல அல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி, அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் செல்வந்தமான செல்வமுள்ள உள்ளமாக மாற்றுவான். ஆம், ரிஸ்க் என்பது கோடிகளை கொடுப்பதல்ல, ரிஸ்க் என்பது அல்லாஹ் கொடுத்ததில் அல்லாஹ் அருள் செய்வது. புரிந்து கொள்ளுங்கள், 1000 ரூபாயை கோடி ரூபாயை அல்லாஹ் கொடுப்பதல்ல ரிஸ்க், அது எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பான். முயற்சி செய்தால் அல்லாஹ் கொடுப்பான், யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் அந்த கோடியில், அந்த 1000-இல், அந்த 1 ரூபாயையும் அல்லாஹ் உனக்கு பலனளிக்க கூடிய செல்வமாக மாற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ் அதில் பரக்கத் செய்ய வேண்டும், அல்லாஹ் அதில் அருள் செய்ய வேண்டும். செய்தால் அந்த 10 ரூபாயை வைத்திருந்தாலும் நீ உன்னை செல்வந்தவனாக உணர்வாய். கோடியை வைத்திருந்தாலும் அல்லாஹ் அதில் அருள் செய்யவில்லை என்றால் இன்னும் எதை சம்பாதிக்கலாம் என்று ஓடிக்கொண்டே இருப்பாய் மறுமை வரை, மரணம் வரை. மரணம் வந்தால் அவள்தான் கபரில் விழுந்து விடுவாய். உள்ளத்தால் செழிப்பாக்குவான். யாருக்கு இது கிடைக்கும்? மறுமையை நோக்கமாக கொண்டு உலகத்திலே வாழ்பவர்களுக்கு. அவர்களுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்றிணைப்பான். அவன் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் துன்யா அவனை நோக்கி ஓடி வரும். ஒமன் கானத்தி துன்யா ஹம்மஹு, அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. எம்மை சொல்கிறார்கள், என்னை சொல்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த துன்யா யாருக்கு நோக்கமோ, ஜஅல அல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, அல்லாஹ் இவனுடைய நிலையை சீர்படுத்தட்டும், அல்லாஹ் ஏழ்மையை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் ஆக்கி விடுவான். இந்த ஏழ்மையை, செல்வம் இருந்தாலும் ஏழ்மையாக வாழ்வான். ஃபர்ரக அலைஹி ஷம்லஹு, காரியங்களை அல்லாஹ் விளக்கி விடுவான். ولم ياته من الدنيا الا ما قدر له, அவனுக்கு அல்லாஹ் நாடியதை தான் இந்த உலகத்தில் அவன் அடைந்து கொள்வான். விதிக்கப்பட்டது தான் அடையுமே தவிர அவனுடைய ரிஸ்க் பரக்க செய்யப்படாது, அவனுடைய வாழ்வாதாரம் செழிப்பாக்கப்படாது. கோடிகள் கோடிகளை வைத்திருந்தாலும் ஒரு நோயை கொடுத்தால் அந்த கோடிகள் மருத்துவமனையில் கழிந்து விடும். 100 ரூபாயை கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் அதில் நோயில்லாத வாழ்வை கொடுத்திருந்தால் அல்லாஹு அக்பர். எது ரிஸ்க், எந்த ரிஸ்கில் அல்லாஹ் பறக்க செய்திருக்கிறான்? அல்லாஹுடைய அல்லாஹுடைய அந்த நிலைப்பாட்டில், அல்லாஹுடைய அந்த நிலையில் அல்லாஹுவை ஏற்று வாழ்பவர்கள் வெற்றி அடைவார்கள். ஏழ்மை சிறந்தது. செல்வத்தில் அல்லாஹுவை வரம்பு மீறுவதை விட ஏழ்மை சிறந்தது. அல்லாஹ் எம்மை செல்வந்தவனாக ஆக்குவனாக. உள்ளத்தால் கொடுத்ததில் நிம்மதியடையக்கூடிய வாழ்வை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. புரிந்து கொள்ள வேண்டிய 3வது அடிப்படை, அல்லாஹ் இந்த 2 வாழ்வாதாரத்தையும், குறிப்பாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஈமானுடைய வாழ்வாதாரத்தையும், பொதுவாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்தையும், எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பொதுவான வாழ்வாதாரத்தையும் முயற்சி செய்யாமல் அல்லாஹ் கொடுப்பதில்லை. هو الذي جعل لكم الارض ذلولا فامشوا في مناكبها. இந்த பூமியை அல்லாஹ் விரிப்பாக வசதியாக ஆக்கியதன் காரணம், ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹ, அதனுடைய மூலைகளில் பயணியுங்கள். வக்குலூ மின் ரிஸ்கிஹி, அந்த உழைப்பிற்கு பிறகு, அந்த பயணத்திற்கு பிறகு, அந்த தேடுதலுக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கில் இருந்து சாப்பிடுங்கள். வஇலைஹி நுஷூர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை உறுதியாக நீங்கள் வைத்தால், பறவைகளுக்கு அல்லாஹ் எப்படி உணவளிப்பானோ அது போன்று அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான். நம்பிக்கையை உறுதியாக வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பவன் உங்களுக்கும் உணவளிப்பான். ஒரு உயிரினத்திற்கு உணவளிப்பவன் உங்களை மறக்க மாட்டான், உங்களுக்கும் உணவளிப்பான். ஆனால் பறவைக்கும் அல்லாஹ் எப்படி உணவளிக்கிறான், அதனுடைய கூட்டில் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஹ்து ஹிமாசன், அது காலை நேரத்தில் பறந்து செல்கிறது ரப்புடைய ரிஸ்கை தேடுவதற்காக. வதரூஹு பிதானன், இரவு நேரத்திலே மாலை நேரத்திலே கூட்டை வந்தடைகிறது வயிறு நிரம்ப. என்ன சொல்ல வருகிறார்கள், அந்த நம்பிக்கையையும் பறவை எப்படி வைக்கிறது, சென்றால்தான் கிடைக்கும் என்பதற்காக சொல்கிறது.
அல்லாஹ் ராஜிக்கர் அர் ரஸாக், வீட்டில் இருந்தாலே அல்லாஹ் எனக்கு உணவு கொடுக்கணும்லாம் கிடைக்காது. அர் ராஜிக்கர் ரஸாக், எப்போது நீங்கள் தேடி சென்றால் அல்லாஹ் கொடுப்பான். யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான ரிஸ்கை அதுபோல்தான் மறுமையின் ரிஸ்கையும் ஈமானின் ரிஸ்கையும் அல்லாஹ் கொடுப்பான். யார் அதில் முயற்சி செய்கிறாரோ, யார் அதன் தேடலில் இருக்கிறாரோ, அல்லாஹுடைய நேசம் அல்லாஹுடைய நேசத்திற்காக வாழ்பவர்களுக்கு கிடைக்கும். நபியுடைய நேசம், நபியை பற்றி பேசுவது, நபியை பற்றி எழுதுவது, நபியுடைய வாழ்வை நம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்கு முயற்சிப்பவர்களுக்கு கிடைக்கும். இபாதத்தின் நேசம், ஹப்புல் இபாதத், அந்த ஹலாவத், இபாதத்தின் இன்பம் அதில் முயற்சி செய்பவர்களுக்கு கிடைக்கும். தொழுகையின் இன்பத்தை, தொழுகையின் நேரத்தை கணக்கிட்டு தொழுபவர்களை தவிர மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. நிஃபாக்குள்ளவர்கள் தொழுகையை பொடுபோக்காக தொழுவார்கள். ஏன்? அவர்களுக்கு அந்த ரிஸ்க் அளிக்கப்படவில்லை. யாருக்கு அந்த ரிஸ்கை அல்லாஹ் வழங்குகிறாரோ, ஈமானுடைய ரிஸ்கை, அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். பாவத்தில் ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை பார்ப்பதை விரும்ப மாட்டான். உமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன் வயர்ஸுக்குஹு மின் ஹைத்து லா யஹ்தஸிப். அல்லாஹ் அஞ்சுபவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே வரக்கூடிய சிரமங்களை அல்லாஹ் நீக்குவான். வயர்ஸுக்குஹு மின் ஹைத்து லா யஹ்தஸிப், இன்னாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான். யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அத்தவக்குலு அலல்லாஹ், அல் வக்கீலின் மீது நம்பிக்கை. அத்தவக்குல் என்றால் என்ன பார்த்தோம்? சிதுக்கு இஃதிமாதுல் கல்பி அலல்லாஹி பி அக்தி பில் அஸ்பாப், காரியங்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருத்தல் தான் நம்பிக்கை. காரியங்களை எடுத்துக் கொள்ளாமல் அல்லாஹ் எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பான் என்று நம்பிக்கை வைப்பது வீண். உழைத்தால் அல்லாஹ் கூலி கொடுப்பான், உழைத்தால் அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான், உழைக்காமல் வீட்டிலே அமர்ந்திருந்தால் அல்லாஹ் எதை கொடுப்பான்? உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ஜும்மாவுடைய நேரத்திற்கு பிறகு பள்ளிக்கு வருகிறார்கள். யமன் தேசத்தவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மன் அன்தும், சொன்னார்கள், நஹ்னுல் முத்தவக்கிலூன், நாங்கள் அல்லாஹுவையே சார்ந்திருப்பவர்கள். சொன்னார்கள், நீங்கள் முத்தவக்கிலுன் அல்ல. யார் முத்தவக்கில்? இந்த பூமியில் விதையை போட்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பான், விதையை போடுவான், முயற்சி செய்வான், அதன் மேல் அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைப்பான். பள்ளிவாசலிலேயே அமர்ந்திருந்து அல்லாஹ் எனக்கு உணவளிக்க வேண்டும் என்றால் எப்படி கொடுப்பான் என்று உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஈமானுடைய ரிஸ்கை அல்லாஹ் நாடியவர்களுக்கு வழங்குவான், அதற்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். பொதுவான ரிஸ்கையும் முஸ்லிம், காஃபிர், முஃமின், அல் ஃபாஜிர் என்று வேற்றுமை இல்லாமல் யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் வழங்குவான். ஏன்? அவன் ரப்புல் ஆலமீன், எல்லோருக்கும் பொதுவான இறைவனவன். முஸ்லிம்களுக்கு மட்டும் உரித்தானவன் அல்ல அவன், முஃமின்களுக்கு மட்டும் உரித்தானவன் அல்ல, எல்லோருக்கும் பொதுவான அறம் அவன். எல்லோருக்கும் அர்ராசிக், எல்லோருக்கும் அவன் அர்ரஸாக். முயற்சி செய்தால் யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் வழங்குவான். ஆனால் குறிப்பான ரிஸ்க், ஈமானுடைய ரிஸ்க், உள்ளத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஹலாவத்துடைய ரிஸ்க் அல்லாஹ் நாடியவர்களுக்கு வழங்குவான். ஹாத்திம் அல் அஸம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, யா ஹாத்திம், நம்பிக்கையில் உறுதியாவது எப்படி? வாழ்வை நிம்மதியாக கழிக்கின்றீர்களே எப்படி? சொன்னார்கள், நான்கு காரணங்கள் அதில் இருக்கிறது. அலிம்து பி அன்ன ரிஸ்கி லா யஹுதுஹு கைரி, எனக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்கை யாரும் எடுத்துவிட முடியாது, என்னுடைய ரிஸ்கை எனக்கு தான் வந்து சேரும், யாரும் அதை அபகரித்து விட முடியாது என்று எண்ணுகிறேன், என் உள்ளம் நிம்மதி அடைகிறது. என் செயலை என்னை தவிர யாரும் செய்ய முடியாது என்று எண்ணுகிறேன், அதனால் என்னுடைய செயல்பாடுகளை நான் செய்கிறேன் அல்லாவிற்காக. என்னை அல்லாஹ் எல்லா நேரத்திலும் கண்காணிக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன், அதனால் அவன் என்னை பார்க்கும் போது பாவம் செய்வதிலிருந்து வெட்கமடைகிறேன். என் மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை அறிகிறேன், அதனால் அதற்கான தயாரிப்பை செய்கிறேன் என்று. அல்லாஹ்
அல்லாஹுடைய கஜானா விசாலமானது, அல்லாஹுடைய ரிஸ்க் விசாலமானது. இப்னு சம்மாக், ஹாரூன் அர்ரஷீத், அப்பாசியாவுடைய கலீஃபாவில் மிக மேன்மையானவர், உயர்ந்தவர், செல்வந்தர், அவர்களிடத்தில் ஒரு முறை வந்தார்கள் இப்னு சம்மாக். தாகம் ஏற்படுகிறது ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு. இப்னு சம்மாக் ஒரு தண்ணீரை கொடுக்கிறார். பாதி இருக்கிறது அதில், உங்களுக்கு தாகிக்கிறது, எதுவும் இல்லை, இந்த தண்ணீர் தான் இருக்கிறது, இதை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு எதை கொடுப்பீர்கள் நீங்கள்? ஹாரூன் ரஷீத் சொன்னார்கள், என் ஆட்சியில் பாதியை உனக்கு கொடுக்கிறேன் என்று. அந்த தண்ணீர் எனக்கு வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்கள். குடியுங்கள் மன்னரே. சிறிது நேரத்திற்கு பிறகு கேட்டார்கள், நீங்கள் வயிற்றிலே குடித்த அந்த தண்ணீர் வெளியேற சிரமப்படுகிறது, அது வெளியேறக்கூடிய மருந்தின் இடத்தில் தான் இருக்கிறது என்றால். அதற்காக எதை கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள். நான் கொடுக்கக்கூடிய தண்ணீரை கொடுத்தால் அது வெளியேறிவிடும், அந்த மருந்தை கொடுத்தால் வெளியேறிவிடும், இந்த மருந்துக்கு விலை என்ன உங்களிடத்தில்? குடிப்பது, குடித்ததற்கு பிறகு வெளியேறுவது. சொன்னார்கள், இன்னும் இருக்கக்கூடிய என் பாதி ஆட்சியை உனக்கு கொடுத்து விடுகிறேன். இப்னு சம்மாக் சொன்னார்கள், உன் ஆட்சி வேறானது என்று என்னை நினைத்தேன், ஆனால் இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் அளவிற்கு கூட உன் ஆட்சி நிகராகாது என்று சொன்னவுடன் ஹாரூன் ரஷீத் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹ், எது ஆட்சி? அல்லாஹ் கொடுக்கின்ற ரிஸ்கை பொருந்தி வாழ்வதுதான் மேன்மையான ஆட்சி, அதுதான் மேன்மையான செல்வம், அதுதான் உயர்வான செல்வம். அவனிடத்தில் இருப்பதை, அந்த ரிஸ்கை ஹராமை கொண்டு ஒருபோதும் அடைந்துவிட முடியாது. செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இன்று பலர் வட்டியில் மூழ்குகிறார்கள். அல்லாஹ் நாடியதை தவிர எதையும் நீ பெற்றுக் கொள்ள முடியாது, அதை ஹலாலில் தேடு, ஹராமில் தேடி, உன் வயிற்றை நெருப்பாக மாற்றிவிடாதே. உலகத்தில் அல்லாஹ் தடுத்த முறையில் வியாபாரம் செய்கிறார்கள் பலர். இல்ல மஷா அல்லாஹ், அவர்களுக்கு தெரியும் அது ஹலாலா ஹராமா என்று. எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய முறை எதிலிருந்து வருகிறது என்று. யா அஹி, ஹராமில் தேடிவிடாதே அல்லாஹ்வுடைய ரிஸ்கை, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த பரக்கத்தை, அந்த நிறைவை, ஹலாலை தவிர எதிலும் அடைந்து விட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளில் இன்று நாம் பார்த்தது அர்-ரஸ்ஸாக், அர்-ராஸிக், நமக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பவன் அவன்தான். அந்த வாழ்வாதாரத்தை அவன் முடிவு செய்திருக்கிறான். முடிவு செய்திருந்தாலும் அதை தேடினால்தான் அல்லாஹ் கொடுப்பான். ஹலாலில் தேடியவர்கள் அல்லாஹுடைய ரிஸ்கை அடைந்து கொள்வார்கள், ஹராமில் தேடியவர்களும் ரிஸ்கை அடைவார்கள். ஆனால் மேன்மையாக வாழ்பவர்கள், இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்பவர்கள், ஹலாலில் தேடியவர்கள் மட்டுமே அல்லாஹ் அர்-ராஸிக், அல்லாஹ் அர்-ரஸ்ஸாக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மையை உள்ளத்திலே ஏந்தி, அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து, அல்லாஹ் எமக்கு வழங்கிய ரிஸ்கிலிருந்து பிறருக்கும் பகிர்ந்து வாழக்கூடிய வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்துவாடாக. ஜஸாகுமுல்லாஹு கைரன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த உரையை செவிமடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தால் அல்லாஹ் இதில் எம்மை சீர்படுத்துவானாக, அல்லாஹ் எம்மை மேம்படுத்துவானாக, அல்லாஹ் எமக்கு கண்ணியத்தை அளிப்பானாக, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக.